நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்டான இந்த பஸ்டை வந்து கரெக்டா கொண்டு வர்றதுக்கு இம்பார்ட்டன்டான சில நம்பர்ஸை எப்படி மெஷர் பண்றது, அதை வச்சு எப்படி ஒரு பிளவுஸ்ல கட்டிங் போடுறது. ஒரு பிளவுஸ் வந்து ஒரு பிளவுஸாவே நீங்க பார்க்க கூடாது, அது ஒரு என்டையர் பாடியோட ஷேப். அப்போ ஒரு ஒரு ஒருத்தர் பாடிக்கும் நீங்க டிராஃப்ட் பண்ணும்போது அவங்க அவங்க பாடி. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பிளவுஸை பத்தி ஒரு பெரிய டவுட் தான் இன்னைக்கு நான் சால்வ் பண்ண போறேன். பேர் இதை நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம் இந்த ப்ராப்ளம். பிளவுஸ் போடும் போது இந்த பஸ்ட் பக்கம், அதாவது இந்த செஸ்ட் ஏரியா பக்கம் மட்டும் ரொம்ப டைட்டா இருக்கு. அந்த கப்போட ஷேப் நல்லா எடுத்து கொடுக்காம ரொம்ப ஃபிட்டடா மூச்சு முட்டுற அளவுக்கு பிளவுஸ் இருக்குன்னு நிறைய பேர் நான் சொல்லி நக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மெயினா பிளவுஸ் வந்து இந்த பஸ்ட் பக்கத்துல நமக்கு டைட்டா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு இல்லை, அதாவது கரெக்டான அந்த நம்பர் நமக்கு இல்லை. ஸோ இது ஒரு காமன் டெய்லரால எடுக்க முடியாத ஒரு நம்பர். பிகாஸ் நம்ம யாருக்குமே வந்து இந்த இடத்துல வந்து கை வச்சா நம்ம கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண மாட்டோம் அது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஃபீல்ட்ல நம்ம வந்துட்டோம்னா நமக்கு வந்து சில நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சாதான் நம்மளால பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்கை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பர்ஃபெக்டான இந்த பஸ்டை வந்து கரெக்டா கொண்டு வர்றதுக்கு இம்பார்ட்டன்டான சில நம்பர்ஸை எப்படி மெஷர் பண்றது, அதை வச்சு எப்படி ஒரு பிளவுஸ்ல கட்டிங் போடுறது தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் இந்த மாதிரி பிளவுஸ்ல ப்ராப்ளம் சொன்னாலும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் நல்லா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிய வர நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய எதிர்பார்க்குறீங்க. இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து நார்மலா ஒரு டெய்லர் கடையிலயும் இருந்தாலும் சரி, பொட்டிக்லயே இருந்தாலும் சரி, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அது அதுல ஒரு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த டைட்னஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த டைட்டா ஆகக்கூடாது, கரெக்டான நம்பர்ஸ் தான் நான் போட்டிருக்கேன்னா கேல்குலேஷன் தான் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கட்டிங் மெத்தட் ஸ்டைல் இருக்கும், ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிற ஸ்டைல் இருக்கும். ஸோ இப்போ நான் எடுக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் பாடி எடுக்கிறேன், அதே மாதிரி இந்த செஸ்ட் எடுக்கிறேன். செஸ்ட் தான் நம்மளோட பாடியோட ஹையஸ்ட் பாயிண்ட், தெரியுதுங்களா? இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும், அதாவது எல்லாருக்குமே இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து அப்பர் பாடியோ இந்த ஹையஸ்ட் நம்மளோட செஸ்ட் பாயிண்டோட நம்பரோ மோஸ்ட் ப்ராபபிளி 50% எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கும். நீங்களே வேணா இப்ப உங்களுக்கு மெஷர் பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம அப்பர் பாடி, அப்பர் செஸ்ட்னு சொல்லுவோம், இந்த ஆம் பிட் வர இடம். இந்த இடம் இருக்குது இல்லையா, உங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட், இந்த நம்ம நிப்பிள் பாயிண்ட் வருது இல்லையா, இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட செஸ்ட் பாயிண்ட். இந்த நம்பரோ இந்த நம்பரோ மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கும். இது எப்போ வந்து பிளவுஸ் நமக்கு இங்க கேப்பா இருக்கு, டைட்டா இருக்கு, பிளவுஸ் போட்டோம்னா இந்த இடத்துல வந்து இந்த கப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமுங்கனமாயே ஆகுதுன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அப்பர் பாடி இந்த மேல இருக்கு இல்லையா இந்த பாயிண்டும் இந்த பாயிண்ட் நம்பரும் வேற வேற இருக்கும். இது 35 இருந்ததுன்னா இது 37 இருக்கும், அதாவது 1.5 to 2 inches வரைக்கும் மேக்சிமம் வித்தியாசம் வரும். இது வந்து ஃபீடிங் மதருக்கு இன்னும் அதிகமா இருக்கலாம், பிரேசியர் போடாம இருக்காங்களே அவங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கலாம், சாகிங் பஸ்ட் இருக்கு இல்லையா ஒரு ஏஜ் ஆன பிறகு ரொம்ப பஸ்ட் வந்து சாக் ஆகுது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஸோ அந்த நம்பர் எப்படி எடுக்கிறது எப்படி செக் பண்ணுறது நான் காட்ட போறேன். நீங்க எல்லாருமே ஒரு டேப் எடுத்து நீங்களே உங்களுக்கு மெஷர் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கா மாறி இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் எடுக்க போறது ரெண்டு மெஷர்மெண்ட், ஒன்னு வந்து மேல அப்பர் பாடி, அதாவது கரெக்டா உங்க ஆம்போல் கிட்ட வர மெஷர்மெண்ட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ இப்போ இது ரெண்டு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த அப்பர் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்க கையை லைட்டா லிஃப்ட் பண்ணிட்டு மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ள அப்படியே விட்டு இதெல்லாம் மெஷர் பண்றேன். எனக்கு வந்து 35.5 கரெக்டா இந்த இடம், இந்த இடம் வந்து அப்பர் பாடி, நம்ம ஆம் ஹோல் வரையுமோ இல்லையா அது கரெக்டா ஈக்குவலா இருக்கு 35.5. இப்போ இதுவே நான் வந்து செஸ்ட் எடுக்கிறேன், செஸ்ட்னா உங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட் கரெக்டுங்களா? இப்போ என்னோட ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறேன், எவ்வளவு வந்தது? 36.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபிங்கர் விட்டு எடுத்தோன்னா நமக்கு ஈஸோட சேர்ந்தும் வந்துடும் அது. ஸோ நான் இதை ஒரு ஃபிங்கர் விடுறேன், விட்டனா எனக்கு 36. அப்போ மேலே வரும்போது 35.5, அதுவே கீழே வரும்போது 36. ஸோ இப்போ 35.5 36 வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு தான் வித்தியாசம். அரை இன்ச் கால் இன்ச் வந்து பிரச்சனை கிடையாது. ஏன் அது பிரச்சனை இல்லை, அரை இன்ச் வித்தியாசம் இருக்கலாம், அந்த அரை இன்ச் கேப் உங்களுக்கு தருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் பிளவுஸ்ல நம்ம ஈஸ்ன்ற ஒரு விஷயம் ஆட் பண்றோம் இல்லையா, அந்த ஈஸ்ல அது டேலி ஆயிடும். ஸோ அது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல அரை இன்ச் வரைக்கும் இல்லை பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்க தேவையில்லை. இதுவே அரை இன்ச் மேல போகும்போது ரெண்டு நம்பரும் நீங்க அனலைஸ் பண்ணி கொஞ்சமா நீங்க அதை ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ஆல்டர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டாட்டோட இன்டேக்கை கொஞ்சம் எக்ஸஸா புடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். இது அதிகமா இருந்தா என்ன பண்ணணும்னு நான் பேப்பர் கட்டிங் அப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மோர் ஆர்லெஸ் இதை நீங்க இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி கேப் இழுத்த நீங்க ஸ்டாப் பண்ணலாம். பிரேசியர் இந்த கப் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எடுப்பா உங்களுக்கு கப் ஷேப்பும் வரும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற டாட் இன்டேக், இந்த இடத்துல ஒரு டாட் கொடுப்போமா, 1.5 inch 3/4 inch 1.5 inch 2 inch கொடுப்போமா, இந்த டாட்டோட இன்டேக் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும். ஏன்னா அப்பர் பாடியோட செஸ்ட் நம்பர் பெருசா வந்ததுன்னா அவங்களுக்கு பஸ்ட் பெருசா இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஸோ ஒரு பிளவுஸ் வந்து ஒரு பிளவுஸாவே நீங்க பார்க்க கூடாது, அது ஒரு என்டையர் பாடியோட ஷேப். அப்போ ஒரு ஒருத்தர் பாடிக்கும் நீங்க டிராஃப்ட் பண்ணும்போது அவங்க அவங்க பாடிக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணா மட்டும்தான் அது பாடியில கரெக்டா ஃபிட்டடா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இங்க பிடிக்கிறோம் இல்லையா, இந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா பிடிக்கிறத விட கொஞ்சம் ஹெவி பஸ்டா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸா சேர்த்து பிடிக்க வேண்டியது வரும். ஸோ இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட பிளவுஸோட ஒர்க் ஷாப் வந்து இந்த ஜூன் எண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பிளவுஸை பத்தி குயரிஸ் இருக்கு, ஃபர்தரா பிளவுஸை பத்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பிங் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, மாதிரி இன்னும் வேற என்னெல்லாம் மெஷர்மெண்ட் இருக்கு நான் காட்டிடுறேன், ஸோ தட் நான் வந்து டிராஃப்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து என்னோட ஏபெக்ஸ் பாயிண்ட் எடுக்கிறேன். ஏபெக்ஸ் பாயிண்ட்னா நம்மளோட நிப்பிள் பாயிண்ட். ஓகே, மேல இருந்து எடுத்தனா எனக்கு வந்து 11 inches வந்து என்னோட ஏபெக்ஸ் பாயிண்ட் வருது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ், இந்த நிப்பிள்க்கும் இந்த நிப்பிள்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க, 7.5, கரெக்டா 7.5. தென் நம்மளோட அண்டர் பஸ்ட், அதாவது ஃபுல்லஸ் பஸ்ட். ஸோ லாஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட். அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட். ஏன்னா அது கிடைச்சா மட்டும்தான் நீங்க பிளவுஸ் நீங்க போடும் போது டைம் ஆனா சில பேர் சொல்லுவாங்க பிளவுஸ் மேல தூக்குது மேல லிஃப்ட் ஆகுதுன்னு, அந்த மாதிரி லிஃப்ட் ஆகக்கூடாதுன்னா இந்த அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு நான் காட்டுறேன். ஸோ நார்மலா இந்த மெஷர்மெண்ட் யாருமே எடுக்க மாட்டாங்க. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏ கிளாஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிளவுஸ் செஷன் முடிஞ்ச பிறகு மெஷர்மெண்ட் எடுங்கன்னு சொன்னா இந்த அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் எடுக்க ரொம்ப தயங்குவாங்க. நான் சொல்ற ஒரே விஷயம் வந்து என்னன்னா, ஒன்ஸ் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்க நீங்க தயக்கப்பட்டோ கூச்சப்பட்டோ நம்பரை தப்பா எடுத்துட்டீங்கன்னா பிளவுஸ் ஃபுல்லா ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அந்த ப்ராப்ளமேட்டிக்கா பிளவுஸ் நமக்கு வேண்டாம்னா எடுக்கும் போதே மெஷர்மெண்ட்டை கரெக்டா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாட்டி நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் அந்த இடத்துல கை வச்சு எடுக்க தயக்கமா இருக்கும், ஆனா போக போக அதுவே ப்ராக்டிஸ் ஆயிடும். பிகாஸ் இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர், அந்த நம்பர் கரெக்டா இருந்தாதான் பட்டி நல்லா அழகா இடுப்புல வந்து பிடிச்சு கொடுக்கும். ஸோ இப்போ அந்த நம்பர் எப்படி எடுக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். மேல ஷோல்டர்ல வச்சிடறேன், கரெக்டா உங்களோட நிப்பிள் பாயிண்ட் அதாவது உங்க ஏபெக்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல அந்த இடத்தை தாண்டி இது கீழே இறங்கணும். இங்க இருந்து இது அப்படியே தாண்டி இந்த பாயிண்ட் வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க, இது வந்து எனக்கு 14.5 வருது. ஸோ எனக்கு வந்து இந்த நம்பர் வந்து 14.5 வருது. இந்த 14.5 ஸோ இப்போ எடுத்த நம்பர் எல்லாம் வச்சு ஒரு பெரிய பஸ்டா இருந்தா எப்படி டிராஃப்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எடுத்திருக்க நம்பர்லாம் வச்சு செஸ்ட் வந்து 35.5, பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 36. இந்த ரெண்டு நம்பருக்கும் ஒரு 0.5 தான் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு 1 inch வித்தியாசம் இருக்கு, பஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்குன்னா என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவை பாருங்க. இதுல இப்ப நம்ம டிராஃப்ட் பண்ணி காட்ட போறேன். ஸோ கண்டிப்பா இந்த டிராஃப்டிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க கட்டிங் போலாம். இப்போ இதுல வந்து தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுட்டேன். இப்போ இதுல எப்படி அந்த நம்பர்ஸை கொண்டு வரது நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேல இருந்து என்னோட ஷோல்டர்ல இருந்து நான் ஏபெக்ஸ்க்கு எடுத்தேன் இல்லையா, அந்த நம்பர் 11 வருது. நான் அரை இன்ச் தையலுக்கும் சேர்த்து 11 வைக்கிறேன்.
அப்பெக்ஸோட டிஸ்டன்ஸ் நான் 7.5 சொல்லியிருந்தேன். 7.5 வந்து 2 டிவைட் பண்ணனா 3.75. அந்த 3.75 கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 4 1/2 வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 1/2 வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த லைன் வந்து எங்கே முடியணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டர் பஸ்ட். சொன்னேன் இல்லையா இந்த நம்பர் ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். அந்த அண்டர் பஸ்ட் வந்து 14.5 நான் சொன்னேன். ஓகே, 14.5 பிளஸ் 1 இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணுறேன், 15.5. ஸோ இந்த இடம் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணாதான் உங்கள் பிளவுஸ் வந்து கரெக்டாக இங்கே சீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அப்பர் பாடி பார்க்கலாம். நம்ம அப்பர் பாடி நம்ம எவ்வளோ எடுத்தோம், மேலே 35.5. இப்போ ஒரு பிளவுஸ்ன்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் 2 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஈஸ் கொடுப்போம். ஈஸ் தான் அதுக்கு வந்து கொடுக்குற ஒரு சின்ன லூஸ் தான். ஸோ 35.5 பிளஸ் ஒரு 2 இன்ச் ஈஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை 4, 4 டிவைட் பண்ணால் எனக்கு 9 1/2, அதாவது 9.3 3 9 1/4 வருது. ஸோ அந்த 9 1/2 இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 9 1/2 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, நார்மலாக அப்படி தான் நம்ம பண்ணுவோம், ரைட்? ஸோ நம்மளோட ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் எப்படி கொடுக்குறீங்களோ அதே போல் கொஞ்சம் நல்லா கர்வ் பண்ணி டெப்த்தாக கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இதுதான் நம்மளோட ஏபெக்ஸ் பாயிண்ட், கரெக்டுங்களா? நம்ம ஏபெக்ஸோட மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, இந்த இடத்துல தான் அது. அது எவ்வளோ வந்தது செஸ்ட்? இது 36 வந்தது, இது 35.5 வந்தது. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஈஸ் பெருசாக ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ 36 டிவைடட் பை 4 பண்ணா 9. ஓகே, இப்போ இதை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம பிளவுஸ் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக போட தான் விரும்புவோம், அதனால நமக்கு வந்து செஸ்டில் எதுவுமே ஈஸ் தேவைப்படாது. ஸோ இப்போ இதை நான் மெஷர் பண்ணனா எனக்கு 9 1/2 இருக்கு, 9.25 இருக்கு. ஆனால் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் எவ்வளோ? 9 தான் தேவை. ஸோ இது எக்ஸ்ட்ராவே இருக்கிறதுனால இது வந்து கரெக்டாக உங்களுக்கு பத்திரும். ஒருவேளை இதுவே ஃபீடிங் மதராக இருந்தாங்கன்னா இங்கேருந்து 1/2 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொஞ்சம் க்ராஸாக வந்து இதோட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் டாட் கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து செஸ்ட் வந்து 35ம் பஸ்ட் வந்து 35ம் செஸ்ட் வந்து 38 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 38 டிவைடட் பை 4 பண்ணுற எனக்கு 9.5 வருது. ஸோ அப்போ இந்த லைன்ல நீங்க 9.5 மார்க் பண்ணி இது லைட்டா கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சஃபிஷியண்டா தேவையான டாட்டோட இன்டேக்கை நீங்க கொடுக்க மறந்துடாதீங்க. ஆவரேஜா கொடுக்கறத விட இவங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ சேர்த்து கொடுக்கணும். ஆவரேஜா வந்து இந்த கொஞ்சம் ஹெவி பஸ்டா இருந்தா நம்ம 1 1/3 1 1/2 அப்படி கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இந்த டாட் கொடுக்குறது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பஸ்ல வந்து ரூம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். மித்தபடி பார்த்தீங்கன்னா இங்க கொடுக்குற அதே டாட்ஸ் எல்லாம் சேம், ஆம் ஹோல் பக்கத்துல கொடுக்குற டாட் அதே தான். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட் வரும், எல்லா டாட்டும் சேம் தான். நீங்க கவனமா வச்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான். அடுத்த வாட்டி நீங்கள் தைக்கும் போது இந்த பாயிண்ட்ஸை மறக்காம நோட் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான பிளவுஸ் வந்து எப்போவுமே கிடைக்கும். ஸோ நான் இந்த டாட்ஸ்லாம் வரைஞ்சி காட்டிடுறேன். இதெல்லாம் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் பிடிச்சா போதும், ரொம்ப பிடிக்க தேவையில்லை. 1/4 இன்ச் இஸ் மோர் தன் எனாஃப். ஓகே,